பொருளே ஆனந்தமே என்ற மிக அழகான தலைப்பில் தேனினும் இணைய திருவிளையாடற் புராணத்திலிருந்து மாணிக்க வாசக பெருமானுடைய வரலாற்றின் நிறைவு பகுதியை பெருமக்களே நாட்காலை நேரங்களில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அழகான தொடரில் மாணிக்க வாசக பெருமானை இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அக்காலத்தில் போந்த ஏறத்தாழ ஒரு 1100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் காலத்தை நிர்ணயம் செய்து காட்டியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகருடைய காலம் பற்றி கருத்து வேறுபாடுகள் உண்டு. தேவார மூவர்கள் வாழ்ந்திருந்ததாகிய கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கும் காலத்தால் முற்பட்டவர் என்று ஒரு கூட்டத்தாரும், இல்லை இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அற்புதமான தில்லைவாழ் அந்தனர்தமடியார்க்கும் அடியேன் என்கிற அருமையான சிவ அடியார்களினுடைய பட்டியலில் மாணிக்கவாசகர் பெயர் இடம்பெறாத காரணத்தால் கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பின்தான் மாணிக்கவாசகர் வந்திருக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் தங்களுக்குள்ளே 2 கட்சிகளிலே கூடியிருந்து வாதம் செய்து வருகிறார்கள். அந்த வாதம் இன்னும் முடிந்த பாடில்லை. அது நமக்கு இப்பொழுது தேவையும் இல்லை. கையில் கிடைத்திருக்கிற அற்புதமான திருவாசகத்தை நாம் வைத்துக்கொண்டு வரலாற்று செய்திகள் பலவற்றையும் நாம் திருவாசகத்திலிருந்து தேடி புறத்தில் இருக்கிற தரவுகளையும் ஒருங்கிணைத்து இந்த கதையை மேல் நடத்தி செல்கிறோம். அதற்கு துணை செய்கிறார் பரஞ்சோதி என்று இந்த காப்பியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்திய தத்துவ சிந்தனையில் மிகச்சிறந்த 3 மதங்கள் உண்டு. ஒன்று வேதத்தை மையமாக கொண்டு எழுந்த நம்முடைய இந்து மதம். அது 2 பெரும் கூறுகளாக இன்றைக்கு விளங்குகிறது. சிவனை தலைவனாக கொண்டது சைவம் என்றும், விஷ்ணுமூர்த்தியை தலைவனாக கொண்டது வைணவம் என்றும் விளங்குகிறது. அது அல்லாமல் வேதத்தை முற்றிலும் மறுத்து கடவுள் கோட்பாடு என்கிற ஒன்றே இல்லை, வினைக்கோட்பாடு ஒன்றுமே போதுமானது என்று வாத பிரதிவாதங்களாலேயே 2 பெரிய மத ஆச்சாரியர்கள் வடநாட்டிலே 2 மதங்களை தோற்றினார்கள். ஒரு மதத்திற்கு ஜைன மதம் என்று பெயர், இன்னொன்று மகாவீரரால் தோற்றுவிக்கப்பெற்ற புத்த மதம் என்று பெயர். அந்த காலத்தில் இந்தியா முழுவதும் விரிந்து பரவிய இந்த 2 மதங்களும் வேத வழிபட்ட வைதிக மதங்களுக்கு சவாலாக அமைந்தன. வேத வேள்விகள் முதலியளவெல்லாம் வீண் என்றும், வேதங்கள் பொய் என்றும், வேத வேள்விகளால் காட்டப்படுகிற கடவுள் என்று யாருமே இல்லை என்றும், அவரவர் வினைக்கு தகுந்தாற்போல் பிறப்பிறப்புகள் அமைகிறது என்றெல்லாம் வாதம் செய்தவர்கள் அவர்கள். தங்கள் மதமே மேலானது என்று இலங்கையிலிருந்து வந்த ஒரு கூட்டத்தார் தில்லையிலே இருக்கிற தீட்சிதர்களை வாக்குவாதத்திற்கு அழைத்த பொழுது இறைவன் துணையோடு மாணிக்கவாசகரை கொண்டு போய் அவர் முன்னே நிறுத்த வாக்குவாதம் தொடங்கிற்று. அந்த பகுதிகளெல்லாம் நுட்பமானது. ஒரு சிறிய நேரத்திற்குள் அந்த பதிவுகளை, 2 பெரிய தத்துவ சிந்தனைகளையெல்லாம் முழுமையாக என்னால் சொல்லிவிட முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. தக்க துறை சார்ந்த அறிஞர்களை அணுகி நீங்கள் வாதப்பிரதிவாதங்கள் மூலமாக எப்படி ஏனைய சமயங்களிலெல்லாம் மேலானதாக இராஜாங்கத்தில் அமர்ந்திருக்கிற பெருமை நம்முடைய சமயத்திற்கு உண்டு என்பதை சமணர்களுக்கும் மாணிக்கவாசகருக்கும் இடையே போட்டி ஆரம்பித்தது. பொன்றுதல் முத்தி என்பார். அவர்கள் கோட்பாட்டின் முதல் செய்தியே என்னென்ன, சிலவற்றை நம்மிடமிருந்து அகல பண்ணுதல் அல்லது நம்முள் இருக்கிற சிலவற்றை அழிப்பதுதான் முத்தி. வீடு பேறு பற்றித்தான் சமயங்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கொண்டன. பொன்றுதல் முத்தி என்பார். அது என்ன பொன்றுதல் என்றால் அழிதல். எது அழிந்தால் வீடு பேறு கிடைக்கும்? அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று ஒரு அருமையான தொடர் உண்டு. பற்றுக்கள் நீங்கினால் வீடு வரும். உஞ்சலிலுடைய 4 சங்கிலிகளில் உஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த 4 சங்கிலிகளையும் வெட்டிவிட்டால் ஆடிக்கொண்டிருந்த உஞ்சல் தட்டென்று வந்து தரையில் வீழ்ந்து விடுவது போல. எனவே உஞ்சலினுடைய சங்கிலிகள் தான் தரையோடு சென்று ஊஞ்சல் சேர்வதற்கு தடையாக இருந்தது போல், உலகப்பற்று என்கிற சங்கிலிகளை வெட்டிவிட்டால் ஆன்மா தானே போய் இறைவனுடைய தாழ்மலர்களில் வீழ்ந்துவிடும் என்பது சைவத்தின் கோட்பாடு. அதைத்தான் பௌத்தர்கள் வேறு வகையாக பொன்றுதல் முத்தி என்பார். என்ன பொன்றுதல்? கொஞ்சம் போய் பௌத்தத்துக்குள்ளே புகுந்து அவர்களுடைய நூல்களை நான் ஆராய்ந்து சில செய்திகளை நேயர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். பொன்றுதல் என்றால் அழிதல். என்னென்ன அழிய வேண்டுமாம்? உருவம் அழிய வேணும், வேதனைகள் அழிய வேண்டும், குறிப்பு ஒன்றொன்றுக்கு நிறைய பொருள் குறிப்பறிய ஒழிய வேண்டும், பாவனைகள் ஒழிய வேண்டும், அறிவும் கடைசியில் ஒழிய வேண்டும். இந்த 5ம்
எப்பொழுது நம்மிடமிருந்து அழிந்து போகிறதோ அந்த நிலையில், அப்போது அறிவு கூட ஆண்டவனுடைய திருவடியை சேர்வதற்கு ஒரு தடை என்று அந்த பௌத்தர்கள் தங்கள் கருத்தை சொன்னார்களாம் என்பார். பூசுரர் பிரானை நோக்கி அந்தணர் குலத்தில் வந்த மாணிக்கவாசகரை பார்த்து, இன்றியமை காட்சி ஒன்றால் வென்றனம் என்றீர். காட்சி தத்துவத்தாலேயே நீங்கள் சிலவற்றை சொல்லி இதுதான் எங்கள் கடவுள் இறைமை என்று சொன்னீர்களே, நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். காட்சி ஒன்றால் வென்றனம் என்றீர். ஆனால் நன்று, நும் கடவுள் தன்னை அளவையால் நாட்டி. ரொம்ப முக்கியம். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் என்பதனால் இப்படி கண்ணால் காட்டி கடவுள் என்று சொல்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம். தத்துவ அளவைகளினாலே நீங்கள் எங்களுக்கு உங்கள் கடவுளை நிரூபித்து ஆக வேண்டும்னு பௌத்தர்கள் இருக பிடித்தார்களா? நும் கடவுள் தன்னை அளவையால் நாட்டி எம்மை வென்றிடும் என்றார். ஐந்தும் வென்றவர் முறுவல் செய்தார். ஐம்புலன்களையும் வென்றவராகிய மாணிக்கவாசகப் பெருமான் அவர்கள் ஏதோ வளைத்து விட்டது போல கேட்ட கேள்வியை பார்த்துவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு புன்னகை பூத்துவிட்டு சொல்லுகிறாரா, பிறவி அந்தகர்க்கு வெய்யோன் பேரொளி காட்டலாமோ? யாருக்காவது சூரியனுடைய அழகை ஒளி கீற்றை காட்டணும்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாவதுக்கு கண் பார்வை இருக்கணும். பிறக்கிற நேரத்திலேயே பார்வை இல்லாத பிறந்தவனுக்கு போய் சூரியனுடைய ஒளியை காட்ட முடியுமா? முன்னரே ஒரு கண்மூடித்தனமான முடிவை நீங்கள் வரித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்படி கடவுளை காட்ட முடியும்? கண்ணை திறந்தால் அல்லவா காட்சி வரும். எனவே உங்களுக்கு காட்டுதல் முடியாது. பிறவி அந்தகர்க்கு வெய்யோன் பேரொளி காட்டலாமோ? அது முடியுமோ? மறைகளால், அளவை தன்னால், தேவரால், மனத்தால், வாக்கால், அறிவரும் சோதி எங்கோன். எங்களுடைய சிவன் எப்படிப்பட்டவன்? வேதங்களாலோ அல்லது அளவைகளாகிய காட்சி பிரமாணம் ஆகமங்கிற அளவைகளாலோ, தேவரால் வானத்து தேவராலோ, மனத்தாலோ அல்லது வாக்காலோ அறிவரும் சோதி எங்கோள். அறிவதற்கு அறியவன் எங்களுடைய சிவனாகிய பெருங்கடவுள். அவன் திருநீற்று தொண்டின் குறிவழியன்றி அவனுடைய திருநீற்றை நெற்றியில் பூசி நீங்கள் சைவராக உங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக அல்லாது காணும் கொள்கையான் அல்லன் என்றார். அது அல்லாது வெற்று அறிவாராய்ச்சியால் காட்டத்தக்க பொருளும் அல்ல, காணத்தக்க பொருளும் அவன் அல்ல என்று பூடகமாக அதற்கு அறிவருகிற ஒரு பொருளை பிறவியிலேயே பார்வையற்றவனுக்கு எப்படி அறிவிக்க முடியும்? அதுபோல் முன்னரே சில முடிவுகளினாலே மூழ்கி கிடக்கிற உங்களுக்கு எப்படி அந்த வெளிச்சத்தை காட்ட முடியும்? எங்கள் பெருமான் அறிவதற்கு அரிய பொருளாக இருக்கிறான். நெற்றி நிறைய திருநீறு பூசி திருநீற்று ஒளியால் சிவநெறி நின்றுதான் சிவனை காண முடியுமே தவிர, வெறும் வாத பிரதிவாதங்களால் என் பெருமான் உங்களுடைய அறிவெல்லைக்குள்ளே அகப்பட மாட்டான் என்று ஆயிரம் நுட்பம் கொண்ட விடையை மாணிக்கவாசகப் பெருமான் எடுத்து வைத்திருக்கிறார். அதற்கு கூட அவர்கள் மனம் மசியாத நேரத்தில், இது இன்னும் எங்களுக்கு புரிந்த பாடில்லை, இந்த நேரத்தில் உங்களுடைய வாதத்தை வைத்து நாங்கள் தோற்றதாக ஒரு காலத்திலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம், நாங்கள் ஏற்கிறார்போல் நீங்கள் இன்னும் உங்கள் வாதங்களை தொடர வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்திய பொழுது, அவர்களுக்கு புரிகிறார்போல் இன்னும் எளிவந்த முறையில் சைவத்தினுடைய திறமெல்லாம் எடுத்து காட்டி மாணிக்கவாசகர் தான் நிலவுலகத்திலே அவதாரம் செய்வதனுடைய அடிப்படை காரணங்களில் ஒன்றாகிய ஒப்புயர்வற்ற பௌத்தத்தோடு வாதிட்டு அதனுடைய வலிமையை குறைத்து வைதிக மதத்தை மேலெடுத்து செல்லுவதற்கு முயன்ற முயற்சியின் திறமெல்லாம் நாளை சொல்வேன் என்று சொல்லி அற்புதமான வாத பிரதிவாதங்களினுடைய கூட்டாக அமைந்த இரு பாடல்களை பாட ஓதுவாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. பொன்றுதன் முத்தி என்பார் பூசுரர் பிரானை நோக்கி, இன்றமை காட்சியொன்றால் வென்றனம் என்றீரானால், நன்றுனும் கடவுள் தன்னை அளவையால் ஆட்டியம்மை நன்றுனும் கடவுள் தன்னை அளவையால் ஆட்டியம்மை
வென்றிடும் வென்றிடும் என்றாரைந்தோ வென்றவர் முறுவல் செய்யா வென்றிடும் என்றாரைந்தோ வென்றவர் முறுவல் செய்யா பிறவி அந்தகக்கு அறிவரும்